ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம வந்து ஒரு கால் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து வாய்ஸ் கால் ரெக்கார்டர் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு நம்பருக்கு கூட நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காகவே கால் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கிற வாய்ஸ் காலோ இல்லை வந்து ஒரு வீடியோ காலோ ஒரு குரூப் காலோ சம்திங் இதாச்சும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாகவே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய மொபைலில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் கால்ஸ் அது வீடியோ ஆடியோ ஸோ எந்த காலாக இருந்தாலும் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் ஒரு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஆப் இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஷாமி ரெட்மி மொபைலில் மோஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கும், மற்ற மொபைல் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்கிட்ட இல்லை பட் இருந்தாலும் நான் வந்து வாட்ஸ்அப்போடைய வாய்ஸ் அண்ட் வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். விட்மா அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பு, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு சில பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷன் மட்டும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த செட்டிங்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் கால் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற ஆடியோ நமக்கு சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும், இல்லை ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஆடியோ செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது, அது வந்து டிஃபால்ட்டாக மைக்ரோஃபோன் தான் நம்மளோட மொபைல் இருக்கும். ஸோ அதை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பக்கம் இருக்க இன்டர்னல் ஆடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு வீடியோ கால் பேசும்போது அந்த வீடியோ கால் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த இன்டர்னல் ஆடியோ அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இல்லை வந்து எனக்கு நான் பேசுறதும் கேட்கணும், மற்றவங்க பேசுறதும் கேட்கணும் அப்படின்னா பக்கம் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வீடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நம்ம ஆடியோ கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இன்டர்னல் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன்ஸ் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டு நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து எனபிள் பண்ணிட்டா போதும். இப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே இங்கே நமக்கு ஒரு க்ரீன் மார்க் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் செகண்ட் ஓடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது 3 செகண்ட்க்கு அப்புறம் நம்மளுடைய வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இது ஓகே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து ப்ளே பாஸ் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து விஷுவலாக வந்து ப்ரிவியூ பார்க்குற மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கும் போது ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். 24 hours வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். வேணும்னா ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். ஸோ ஒரு கால் ரெக்கார்ட் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கால் பண்ணணும், இல்லை வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப் என்ன சொல்லலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மற்றும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி.